Good evening. Today we see part 98. The questions are given. I am already answered and actually explained, but I am not satisfied with that. So we see the first one. This is active verb to passive verb. Do you not understand my meaning? This is the question form. Question form is the subject. This my meaning of the object. அப்ப மை மீனிங் இந்த புக் கொண்டு ஆன்சர் ஆல்சோ சுட் பி இன் த க்வெஸ்சன் ஃபார்ம் ஒன்லி. சோ மை மீனிங் போட்டு டூ பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட், டூ பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் இருந்தா எப்படி நம்ம பிரிப்போம்? ரெண்டு வேர்ப் ஃபார்ம் வரணும். இங்க வந்து வி3 என்ன? அண்டர்ஸ்டாண்ட் வி3 அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்ட் வி3 அண்டர்ஸ்டுட். இங்க ஈஸோ அல்லது ஆரோ வரணும். பட் இங்க மை மீனிங் எப்படின்னு இருக்கனால இந்த இடத்துல ஈஸ் தான் வரும். சோ மை மீனிங் எழுதிட்டோம். ஈஸ் இங்க நாட் இருக்கு இல்லையா, சோ அந்த நாட்டையும் எழுதிக்கணும். அதுல வந்து நாட் அண்டர்ஸ்டுட், நாட் எழுதிட்டு நம்ம யூஸ்வலா எழுதுவோம் பை யூ. பட் இங்க ஒரு ஹிண்ட் எழுதிட்டு ஒமிட் ஏஜென்ட் வேறவர் பாசிபிள். நம்ம குழந்தைல பேசுறப்போ நம்ம பை யூ அப்படிங்கறத சொல்ல வேண்டியது டைரக்டா அப் டு தி இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா போதும். பட் எக்ஸாம் பர்பஸ் வரப்போ இது கம்ப்ளீட்டாவே எழுதணும். இப்ப இது க்வெஸ்சன் ஃபார்மா இருக்கிறதுனால இந்த ஈஸ் வந்து நம்ம முன்னாடி பண்ணணும். இஃப் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. சின்ஸ் இட் இஸ் இன் இன்டராகேட்டிவ் ஃபார்ம், க்வெஸ்சன் ஃபார்மா இருக்கிறதுனால இந்த ஈஸ் வந்து இங்க வந்துடும். சோ இஃப் ஹியர் யூ ரைட் ஈஸ் மை மீனிங் not understood by you. Is my meaning not understood by you? இதே நம்ம எக்ஸாம்பிள் பத்தில அப்படின்னா ஜஸ்ட் இது கூட அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். இஸ் மை மீனிங் நாட் அண்டர்ஸ்டுட் அந்த பை யூங்கிறது எக்ஸ்ட்ரா வரக்கூடியது, அது நமக்கு தேவையில்லை. Now see the second one. Shall I ever forget those happy days? இதுவும் question form இருக்கு. இங்க shall plus forget. அப்ப அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன எழுதுவோம்? இந்த இடத்துல ஷேல், தென் வி, இந்த எவர் இருக்குது அது அப்படியே எழுதி எவர் வி, தென் இதனுடைய தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் ஃபர்காட்டன், தேர்ட் ஃபார்ம் ஃபர்காட்டன். தென் இந்த தோஸ் ஹாப்பி டேஸ் அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு வந்தோம். சோ ஹியர் யூ ரைட் தோஸ் ஹாப்பி டேஸ். இந்த ஷேர் அப்படியே இருக்குதோ ஷேர் தோ ஹாப்பி டே. இங்க ஸ்ட்ரக்சர் படி என்ன வரணும்? பி, தென் எவர், தேர்ட் ஃபார்ம் எழுதணும் இல்லையா, தேர்ட் ஃபார்ம் ஃபர்காட்டன். இங்க ரைட்டிங் இடையில நாங்க மேல எழுதுல இங்க ஃபர்காட்டன். பட் இந்த இடத்துல ஷேர் வராது, வில் தான் வரும். ஏன்னா தோஸ் ஹாப்பி டேஸ் ஐ வி யூ டே வர்றப்போ நமக்கு ஐக்கும் விக்கும் ஷேர் யூஸ் பண்றோம். பட் இந்த இடத்துல நம்ம வில் தான் யூஸ் பண்றோம். சோ வில் தோஸ் ஹாப்பி டேஸ் பி எவர் ஃபர்காட்டன். இந்த இடத்துல மீ ஐ இருக்குது இல்ல, ஐங்கிறப்போ பை மீ போட்டு மறக்காம இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் போடணும். So will those happy days be ever forgotten by me? கண்டிப்பா ஒரு டைம் படிச்சு பார்க்கணும். So will those happy days be ever forgotten by me? Come to the next one. Alas, we shall hear his voice no more. ஐயோ, அவர் இறந்துட்டாரு, இனிமேல் அவரோட வாய்ஸ் நம்மளோட கேட்க முடியாது. அப்ப இந்த அலாஸ் அப்படிங்கறத as usual எழுதிக்கணும். And this is not question form, just a statement only. இங்க இருந்து இதுவரைக்கும் வரக்கூடியது statement. இந்த இடத்துல ஷேர் பிளஸ் ஹியர். அப்ப ஷேர் பிளஸ் ஹியர் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல படி என்ன எழுதணும்? ஷேர் பிளஸ் பி பிளஸ் வி3. வி3 என்ன? HCARED. இந்த வி வந்து இந்த பக்கம் வந்துடும். பை எஸ், இந்த ஹிஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துடும். சோ ஹிஸ் கேப்டல் ஹிஸ் ஹிஸ் வாய்ஸ். சோ ஹியர் யூ ரைட் ஹிஸ் வாய்ஸ் ஷேர் பி ஹியர்ட் நோ மோர். இனிமேல் அவருடைய வாய்ஸ் நம்ம கேட்க இயலாது.
So alas, his voice shall be heard no more. So according to the structure, the B vandrum, the V3 irukum. Then they propose to build a dam. So propose in the present tense. Since it is present tense, you can write is plus third form. Propose the third form, propose. Then here you are using is, singular. Singular means you are using is. So a dam is proposed to build by they in our dam. So you please read and see a dam is proposed to build by them. And see the next one. All desire wealth and some acquire it. நிறைய பேர் பணக்காரனாகணும், செல்வம் சேர்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனா சில பேர்த்துக்கு தான் அது கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல டிசையர், இது வந்து பிரசன்ட் டென்ஸ். இந்த வேல்க்கு ஆல் இந்த பக்கம் வந்துடும், வேல்க் வந்து அந்த பக்கம் வந்துடும். சோ வேல் இந்த பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்ன்றப்ப இஸ் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ். டிசையர் V3 டிசையர் மறக்காம இந்த இடத்துல எழுதி பார்த்துங்க. இது V3, இது வந்து இஸ். வெல்த் இஸ் டிசைர் பை ஆல் அண்ட் அக்கேர். ரெண்டரும் ஈஸ் எழுதணும்ல, ஒரு டைம் ஈஸ் எழுதுனா போதும். இங்க ஜஸ்ட் V3 மட்டும் வந்தா போதும். அண்ட் அக்கேர்ட் வெல்த் இஸ் டிசைர்ட் பை ஆல் அண்ட் அக்கேர்ட் பை சம்மன். இங்க வந்து ஆல், இந்த இடத்துல வந்து சம்மன். சில பேருக்கு தான் அது கிடைக்குது, எல்லாருமே அதை விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அடுத்து தான் நெக்ஸ்ட் ஒன். சோ வெல்த் இஸ் டிசைர்ட் பை ஆல் அண்ட் அக்கேர்ட் பை சம்மன். ரெண்டு டைம் ஈஸ் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த பிகினிங் இட்செல்ஃப் யூ கேன் ரைட். தென் தே ஹேவ் புல், இந்த இடத்துல என்ன இருக்கு புல். அப்போ பிரச்சனைப்படி ஹாவ் வந்ததுன்னா பி, ஹாவ் ஹாஸ் ஹேவ், இந்த மூணுக்குமே நம்ம பீன்னு நினைக்கணும். இந்த இடத்துல ஹாவின் புல்டு தென் இந்த ஓல்ட் ஹவுஸ் எங்க வந்துடும், இந்த முன்னாடி வந்துடும். சோ கியர் யூ ரைட் இந்த ஓல்ட் ஹவுஸ். சோ இந்த ஓல்ட் ஹவுஸ், இந்த இடத்துல ஓல்ட் ஹவுஸ் நம்ம வந்து சிங்குலர். சோ வென் இட் இஸ் சிங்குலர் யூ ஆர் ரைட்டிங் ஹேஸ். ப்ளூரல் அப்படின்னா ஹேவ். ஐவி வந்தாலும் ஹேவ், ஐவி யூ தே இதுக்கு எல்லாமே ஹேவ் வரும். அப்புறம் ப்ளூரலுக்கும் ஹேவ் வரும். Then for singular, you are writing only has. So the old house has been pulled down by them. The by them, அப்படிங்கிறதுல வந்து ஏஜென்ட், இது வந்து action done by they. So இது வந்து no need to write it, but for example purpose you are writing. Then who taught you such tricks as this? நெக்ல thoughts. Thoughts வந்து past tense. Past tense ஆ இருக்கிறப்ப நம்ம எப்படி பிரிப்போம், was plus இடையில அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம கொண்டாடுறோம். பட் இந்த யூ வர்றப்போ இந்த வாஸ் வராது, ஏன்னா யூ வாஸ் அப்படின்னு வராது. சோ யூ ஆர் ரைட்டிங் வேர். சோ பை ஹூம், வேர் யூ தாட் சச் ட்ரீஸ், இதெல்லாம் அப்படியே வந்துட்டு ரைட் த க்வெஸ்சன் மார்க். சோ பை ஹூம், இந்த தாட்ங்கிறத வாஸ் பிளஸ் தாட், இந்த ரெண்டுமே இடையில இந்த யூ வந்து வந்துடணும். ஏன்னா க்வெஸ்சன் ஃபார்ம் அப்படின்னாவே வாட் யூ வாண்ட், யூ ரைட் What do you want? இந்த டூக்கும் வாண்ட்டுக்கும் இடையில இந்த யூ வந்து கொண்டு வரணும். அப்பதான் க்வெஸ்சன் மேக் பண்ண முடியும். சோ பை யூ வேர் யூ தாட் சச் தென் ரிமைனிங். இந்த பாய் இஸ் கிளைம்பிங் த கிளிஃப். இங்க கீவேர்ட் வந்து ஐஎன்ஜி. ஐஎன்ஜி வர்றப்போ கண்டிப்பா யூ ஆர் ரைட்டிங் பீயிங். பீயிங் பிளஸ் V3. V3 CLIMBED. இந்த கிளிப் அப்படிங்கறது இந்த இடத்துக்கு முன்னாடி CLIFF. தென் பை பை த வால், யூ பிளீஸ் ரீட் அண்ட் சீ. த கிளிப் இஸ் பீயிங் கிளைம்ப்ட் பை த வால்.
That's the ing form. Okay. ing form is the writing V. Done.